வணக்கம் நண்பர்களே, சமீப காலமாக பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. அப்போது இதற்கெல்லாம் மாற்றாக வேறு வழி ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் கார் இருக்குது. ஆனால் அந்த கார்களினுடைய விலையும் அதிகமாக இருக்குது. இப்போது சாதாரணமாக ஒரு 5 பேர் போகக்கூடிய கார் வாங்கணும் அப்படின்னா டாடா டிகார், நெக்ஸான், ஈவி இந்த மாதிரி கார்கள்லாம் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபா வருது. இல்லை எனக்கு இன்னும் மைலேஜ் அதிகமாக ஓடணும், ஒரு சிங்கிள் சார்ஜில் அதிக கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா ஹியூண்டே கோனா, எம்ஜி ZS, ஈவி இந்த மாதிரி கார்கள் இருக்குது. ஆனால் அதனுடைய விலைகளும் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபா வந்துடுது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது காரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை வந்துடுமோ அப்படின்னு தோணுது. ஆனால் இன்னொரு வழி இருக்குது, அதுதான் CNG, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுருக்கப்பட்ட இயற்கை எரிவாயு. இதற்கு மனமோ சுவையோ நச்சுத்தன்மையோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. இயற்கையான ஒரு எரிவாயு சுருக்கப்பட்ட நிலையில் இருக்குது, அதை தான் நம்ம CNG அப்படின்னு சொல்கிறோம். சமீப காலங்களில் நிறையா கார்களில் இந்த CNG பயன்படுத்தப்படுது. புதுசாக லான்ச் ஆகக்கூடிய கார்கள்லேயும் இந்த CNG கிட் வருது. அது மட்டும் இல்லை, இன்னும் பேருந்துகளில், லாரிகளில், இந்த மாதிரி வாகனங்கள்லேயும் CNG பயன்படுத்துகிறாங்க. ஓகே, இப்போது இந்த CNG குறித்து நம்ம பார்த்தோம், அங்கங்கே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம ஏன் இந்த CNG-யை பயன்படுத்தணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவது இதனுடைய விலை. CNG-யை கிலோ அப்படிங்கிற அளவில் தான் அளப்பாங்க. அப்போது 1 கிலோ CNG-னுடைய விலை வந்து 55 ரூபாயிலிருந்து 75 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுது. அது ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தகுந்த மாதிரி விலை மாறலாம். ஆனால் ஒரு அப்ராக்சிமேட்டான விலை வந்து இதுதான். ஆனால் பெட்ரோல் டீசல் விலை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி பெட்ரோலினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 108 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குது. டீசல் வந்து 98-99, ஒரு சில இடங்களில் 100 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குது. அதற்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த CNG-னுடைய விலை நல்லாவே குறைவாக இருக்குது. அடுத்தது இரண்டாவதாக மைலேஜ். இப்போது ஒரு பெட்ரோல் அல்லது டீசல் காரில் சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மைலேஜ் 1 லிட்டருக்கு 15-20, ஒரு சில கார்களில் 25 வரைக்கும் தரலாம். ஆனால் CNG கார்களில் கிட்டத்தட்ட 25-30 வரைக்கும், இன்னும் ஒரு சில கார்களில் 35 வரைக்கும் கூட தரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது இரண்டாவது காரணம் நம்ம இந்த காரை வாங்குறதுக்கு. அடுத்தது மூன்றாவது காரணம் என்னென்னா, சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான ஒரு எரிவாயு தான் இந்த CNG அப்படிங்கிறது. மற்ற பெட்ரோல், டீசல், LPG இதுக்கு கம்பேர் பண்ணும்போது சுற்றுச்சூழலுக்கு நல்லாவே ஒரு பாதுகாப்பாக இந்த CNG இருக்கும். அடுத்தது நான்காவதாக, இந்த LPG கார்களில் எப்படி நம்ம பெட்ரோல் வித் LPG பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி நம்ம CNG கார்கள்லையும் பெட்ரோல் வித் CNG பயன்படுத்தலாம். இப்போது எலக்ட்ரிக் கார்கள் வாங்குகிறோன்னா அடுத்த ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நம்ம முன்னாலேயே. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி போகணும். ஆனால் இந்த CNG கார்களில் அந்த பிரச்சனை இல்லை. ஒருவேளை CNG கேஸ் தீந்தா கூட நம்ம பெட்ரோலில் காரை ரன் பண்ண முடியும். அடுத்தது ஐந்தாவதாக, இந்த கார்களினுடைய விலை. இப்போது எலக்ட்ரிக் கார் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் அதனுடைய விலைகள்லாம். ஆனால் இந்த CNG கார்கள் பெட்ரோல் காருக்கு கம்பேர் பண்ணும்போது 1 லட்சம் ரூபாய் அந்தளவுக்கு தான் டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் எல்லாராலையும் இந்த காரை வாங்க முடியும். ஓகே, இப்போது நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, இந்த CNG சிலிண்டர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் நிறையா பேருக்கு இருக்குது. அதற்கு பதில் என்ன அப்படின்னா, பயப்பட தேவையில்லை. எதனால் அப்படின்னா, இப்போது LPG வந்தபோதும் நிறைய பேருக்கு அந்த பயம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா அது மாதிரிலாம் எல்லா இடங்கள்லையும் LPGலாம் வெடிக்கிறது இல்லை. இப்போ நானே கூட 10 வருஷத்துக்கு மேலே LPG கார் தான் ஓட்டிகிட்ருக்கிறேன், நல்லா இருக்குது. என்னென்னா நம்ம கவனமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். கார்களில் சீக்கிரமாக ஃபயர் ஆகக்கூடிய, தீப்பற்றக்கூடிய எந்த ஒரு பொருட்களும் கொண்டு போகக்கூடாது. எந்த காரணத்து கொண்டும் காருக்கு பக்கத்தில் நெருப்பு படாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம பாதுகாப்பாக இருக்கும்போது எந்த பாதிப்பும் ஏற்படாது. நம்ம பாதுகாப்பாக இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு என்ன பயன்படுத்தினாலும், பெட்ரோல், டீசல், LPG என்ன பயன்படுத்தினாலும் அது பாதுகாப்பாக இருக்காது. சரி நண்பர்களே, நம்ம அடுத்தது கடைசியாக இந்த CNG-னுடைய டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது ஒரு சில தீமைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனால் நம்ம இந்த காரை வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, இதெல்லாம் இருக்குது, இருந்தாலுமே கூட பரவாயில்ல வாங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பவர் அவுட்புட். நீங்கள் இப்போது பெட்ரோல் கார் ஓட்டுறதுக்கும் இந்த CNG கார் ஓட்டுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் அப்படின்னா, அந்த பவரில், கார் என்ஜினுடைய பவரில்
ட்ராப் இருக்கும் சிஎன்ஜியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அடுத்ததாக நம்ம ஆயில் சர்வீஸ் கரெக்டான டைமில் பண்ணணும். ஏன்னா இப்போது சிஎன்ஜி பயன்படுத்தும் போது ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும். இப்போது பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் கரெக்டான டைமில் நம்ம சர்வீஸ் பண்ணும்போது என்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். இப்போது பெட்ரோல் கார் டீசல் கார்னால் நம்ம ஒரு 1000 கிலோமீட்டர் அதிகமாக கூட ஓட்டுவோம் அந்த டைமை தாண்டி. ஆனால் சிஎன்ஜியில் அந்த தவறை செய்யக்கூடாது, கரெக்டான டைமில் சர்வீஸ் பண்ணிடணும் கரெக்டான கிலோமீட்டரில். அடுத்தது மூணாவது என்னென்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த சிஎன்ஜி பம்ப் வந்து அதிகப்படியான இடங்களில் இல்லை, அங்கங்கே தான் இருக்குது. இப்போது சென்னை, சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி அங்கங்கே தான் இருக்குது. இது கூட நான் கூகுளில் சர்ச் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பார்த்துருக்குற நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் சிஎன்ஜி பம்ப்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு எங்கே இருக்குன்னு தெரியறதில்ல, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் இது அதிகப்படியான இடங்கள் இல்லாதனால அநேகர்னால இதை பயன்படுத்த முடியல இந்த சிஎன்ஜி கார்களை. அப்படியே பயன்படுத்த முடிஞ்சாலும் கூட கொஞ்சம் தாமதமாகுது அதை ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, எங்காவது ஒரு பங்கு தான் இருக்குது, அப்போது அந்த இடத்துல லைனில் நின்று வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்ட்டு இந்த வட மாநிலங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. மற்ற பெட்ரோல் பங்க்ஸ் மாதிரி அங்கங்கே வந்துருச்சுன்னா நமக்கு இன்னும் அது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது ரீசேல் வேல்யூ. ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம இதை ஃபிட் பண்ணுறோம் இந்த கிட்ட அப்படின்னா அதற்கு ரீசேல் வேல்யூ கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனியோட வரக்கூடிய கிட் கிடையாது, வெளியில் நம்ம ஃபிட் பண்ணோன்னா. ஆனால் இதிலே நமக்கு ஒரு நன்மையும் இருக்குது, என்னென்னா நமக்கு அது குறைந்த விலைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கார். அடுத்தது ஐந்தாவதாக ஹைட்ரோ டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்த சிஎன்ஜி கிட்ட நம்ம ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணணும். அது சரியாக இருக்குதா, எங்காச்சும் லீக்கேஜ் இருக்குதா, அந்த மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அது கட்டாயமாக பண்ணணும். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் நம்ம சொல்ல முடியாது, நம்ம நலனுக்காக தான் அதை செய்கிறோம். அடுத்து கடைசியாக பூட் ஸ்பேஸ். பின்னால் ஒரு பெரிய சிலிண்டர் வைக்கிறதுனால பூட் ஸ்பேஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம லக்கேஜ்லாம் அதிகமாக கேரி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சிடன் அந்த மாதிரி டைப்புக்கு போய்க்கிறது நல்லது. இன்னும் எம்யூவி கார்ஸ்லாம் கூட இருக்குது, அந்த மாதிரி பெரிய கார்களுக்கு போய்க்கிறது நல்லது. அவ்வளோதான் நண்பர்களே, இதுதான் சிஎன்ஜியை பற்றினதான என்னுடைய கருத்து. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கார்கள் பற்றின வீடியோ பார்க்குறதுக்கு கார் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.